எமிஸ் வெப்சைட்டை பற்றிய சில தகவல்களை இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக யூசர் நேம் யூ டயஸ் கோடும் பாஸ்வேர்டும் கொடுத்தும் சைன்இன் கொடுங்க. அதில் ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஆப்பில் போடுறத இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இப்போ சேர்த்துருக்காங்க. அதில் டே வைஸாகவும் வீக்லியாகவும் மந்த்லி வைஸாகவும் குவார்ட்டர்லி வைஸாகவும் பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜு, கேர்ள்ஸ் எத்தனை, ஓவரால் எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம வீக்லி வைஸாகவும் மந்த்லி வைஸாகவும் குவார்ட்டர்லி வைஸாகவும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்னு ஒரு டாபிக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் கீழே நம்ம ஸ்கூலில் இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட், யூரினல் இதில் எது எது ஃபங்க்ஷனில் எத்தனை இருக்குது, நான் ஃபங்க்ஷனில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக என்ன எடுத்துருக்காங்கன்னா டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று, அதுக்கு கீழே இன்வேலிட் ஆதார் நம்பர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபோன் நம்பர் தவறதெல்லாம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் இன்வேலிட் ஆதார் அப்படின்றச்சுன்னா அந்த ரெண்டை கிளிக் பண்ணோன்னா அந்த ரெண்டு பேர் யாருன்ற இடத்துக்கு போயிடுது. நம்ம அங்கேயே அவங்க ஆதார் நம்பர் தவறுதலாக இருந்தாவோ இல்லை விடுபட்டிருந்தாவோ டைப் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபோன் நம்பரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தவறுதலாக இருந்தால் விடுபட்டிருந்தால் அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நிறையா டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க லாக் அவுட் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் மூணு டேஷ்போர்ட் இருக்கும் லைனு, அந்த லைனு கீழே பார்த்தீங்கன்னா ஹியூமன் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐந்தாவது ஆப்ஷனாக லாக் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்த பிறகு நம்ம வேறு யூசர் நேம் பாஸ்வேர்டோ போட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாம் நடந்தது 2019, அதோட ரிசல்ட் மார்க் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கீழே 7th class/score 2019 அப்படின்னு போட்டு, மிடில் ஸ்கூலாக இருந்தால் class 7 வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸில் அந்த டயத்தில் எத்தனை மாணவர்கள் எழுதுனாங்களோ அவங்களோட பேரும் அவங்க எடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குரிய மார்க்கும் அவுட் ஆஃப் 60 எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கன்ற தகவலும் டிஸ்பிளே ஆகிருக்கு. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டிலேருந்து லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கும் R போட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ரிஜிஸ்டர்ஸ்னால் நம்ம பதிவு செய்கிறது, நம்ம என்னம்மா மஸ் எக்ஸாமுக்கு யாரார் பதிவு செஞ்சுருக்கோம், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் யாராருக்கு பதிவு செஞ்சுருக்கோம், இன்ஸ்பயர் அவார்டுக்கு யாராருக்கு பதிவு செஞ்சுருக்கோம், அவங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கா, அங்கே ரிஜிஸ்டர் ஆயிருச்சா போன்ற தகவல்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஃப்ரீ காஸ்ட் ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸு, லேப்டாப்ஸு, பஸ் பாஸு இது எல்லாமே இதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம இனிமேல் போக போக எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாறுறதுக்கு ஏற்றாப்புல அவங்க எல்லாமே செட் பண்ணி வந்துட்ருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு இருக்குது. நம்ம மாஸ்டர் போடுவோம்ல அதே மாதிரி ஆன்லைனில் இருக்கிறது. நம்ம பயோமெட்ரிக்லேயோ ஆப்லேயோ அட்டண்டன்ஸ் போடுற தகவல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே போட்டதை இங்கே வந்து இந்த மந்த்து எத்தனை மாதம் லீவ் எடுத்திருக்கோம்ன்ற தகவலெலாம் செக் பண்ணுற மாதிரியும் இதில் செட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம், மிற்ற வேலைகளுக்கு எத்தனை போயிருக்கோம், RL, ML இந்த தகவல்கள்லாம் எத்தனை போட்டிருக்கோம், அந்த தகவல்லாம் ஆப்பில் நம்ம என்ட்ரி பண்ணதை அப்படி ஆட்டோமேட்டிக்காக எமிஸ் வெப்சைட்லேயும் என்ட்ரி ஆகி ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி இப்போ செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜி வைஸாக பார்த்தோன்னா எஜுகேஷனல் டீம் வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். தேங்க்ஸ் டு எமிஸ் டீம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.